இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் நம் லேவியராகமும் புஸ்தகத்தை நம் தியானித்தோம். இந்த நாளில் எண்ணாகமும் என்கிற புஸ்தகத்தை குறித்து அவுட்லைனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எண்ணாகமும் நம்பர்ஸ் என்கிற புஸ்தகத்தினுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வெற்றிக்கான தோல்விகள், வெற்றிக்கான தோல்விகள். இதான் இந்த எண்ணாகமத்தினுடைய அர்த்தம். இதனை எழுதின ஆசிரியர் மோசே, ஐந்து ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த ஐந்து புஸ்தகங்கள், இந்த ஐந்து புஸ்தகங்களை எழுதினது பரிசுத்த மோசே. இந்த ஐந்து புஸ்தகங்களை தோரா என்று சொல்லி சொல்லுவார்கள். தோரா அப்படிங்கிறது வந்து இந்த ஐந்து புஸ்தகங்களை உள்ளடக்கிய ஒன்று, தோரா லெவிதிமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த ஐந்து புஸ்தகங்களை உள்ளடக்கிய ஒன்று. இதை எழுதினது பரிசுத்த மோசே. இங்கே எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1406. இதனுடைய மொத்தம் 36 அதிகாரங்கள் இதில் இருக்கிறது. 1238 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய எபிரேய பதம், இதனுடைய எபிரேய வார்த்தையில், எபிரேய வேதாகமத்திலே அந்த மூல பதத்திலே இது பமிட்பர் என்ற பதம் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பமிட்பர் என்ற பதம் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மிக முக்கியமான சில கால சூழ்நிலைகள் இந்த புஸ்தகத்திலே நடந்ததாக நாம் பார்க்க முடியும். மிக மூன்று முக்கியமான ஒரு சம்பவங்கள் இந்த புஸ்தகத்திலே நடைபெற்றது. என்ன அப்படின்னா, அங்கே சூழ்நிலைக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். சூழ்நிலைக்கு எதிராக, அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அதற்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவது, தேவன் கொடுத்த கானானை அவிசுவாசத்தினாலே, விசுவாசியாததினாலே அவர்களுக்குள்ள முறுமுறுப்பு உண்டாகிறது. மூன்றாவது, தேவன் ஏற்படுத்திய தலைமைக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். முதலாவது, அவர்கள் சூழ்நிலைக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். இரண்டாவது, தேவன் கொடுத்த கானானை அவிசுவாசத்தினாலே அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். மூன்றாவது, தேவன் ஏற்படுத்திய தலைமைக்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இதனால அவங்க தண்டனைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். முறுமுறுத்ததுனால தண்டனைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். தலைமைக்கு எதிராக இங்கே முறுமுறுக்கிறார்கள் யாரு? ஆரோன் மிரியாம். கர்த்தர் மோசையோடு கூட மட்டும்தான் பேசுவாரா? எங்களோடு பேச மாட்டாரா? சொன்ன அடுத்த நிமிஷமே மிரியாம் வெண்குஷ்டரோகம், குஷ்டரோகியாய் மாறி விடுகிறாள். பாளையத்திற்கு புறம்பாக்கப்படுகிறாள். உலகத்துக்கும் மோசையோடு கூட பிறந்த சகோதரி மிரியாம் மோசைக்கு எதிராக பேசின ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் மோசையோடு கூட மட்டும்தான் பேசுவாரோ, எங்களோடு பேச மாட்டாரோ, அந்த ஒரே வார்த்தை, இந்த ஒரே ஒரு முறுமுறுப்பு, தன்னுடைய தாசனாய் இருக்கிற என்னுடைய தாசனாய் இருக்கிற மோசே எங்கும் என் வீட்டில் உண்மை உள்ளவன் என்று சொல்லி கர்த்தரால் சாட்சி கொடுக்கப்பட்ட, என் சிநேகிதனாகிய என் மோசே என்று சொல்லி கர்த்தரால் சாட்சி கொடுக்கப்பட்ட மோசைக்கு எதிராக இங்கே முறுமுறுத்ததுனாலே அவருடைய சகோதரியாய் இருக்கிற மிரியாமே குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு பாளையத்திற்கு புறம்பாக்கப்படுகிறாள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய அனுபவத்தில் முறுமுறுப்புங்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடத்திலும் இருந்தது. தண்ணி தித்திப்பில்லன்னு முறுமுறுக்கிறான், இறைச்சி கிடைக்கலன்னு முறுமுறுக்கிறான். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா இடத்திலும் ஒரு முறுமுறுப்பு. மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறோம். தாத்தான் அபிராம் கூட்டம் சொல்லுகிறாங்க, எகிப்துக்கு திரும்பி போகிறோம். பூமி பிளந்து அவர்களை வாங்கி போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமிக்குள்ளாக அவர்கள் அழிந்து போகிறார்கள், கூட்டமே அழிந்து போகிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ அவர்களை விட்டு விலகி போ, நான் அவர்களை அழிக்க போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். மோசே அவர்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறான்.
அந்த அளவிற்கு கர்த்தர் மேலே கோபம் ஊட்டுகிற அளவிற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள், கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்தை சுத்தி பார்க்கும்படியாக அங்கே மோசே உற்சல்களை அனுப்புகிறார், சுத்தி பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், தேசம் நல்ல தேசம், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவங்க சொல்றாங்க, நாம் அவருடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் ராட்சிதர்கள், நாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களை வெற்றி பெறுவது எளிதல்ல, வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஆனா மோசேங்க யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் வெற்றி பெறுவது எளிது. ஜனங்கள் எல்லாம் அழுகிறார்கள், அழுகிறார்கள். மோசே யோசுவா ஆரோன் யோசுவா மோசே காலேபுலாம் சொல்றாங்க, ஏன் அழுது எங்கள் இருவரை இதை கரைந்து போக பண்ணுகிறீர்கள்? இங்கே ஜனங்களுக்குள் முறுமுறுப்பு. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு முறுமுறுக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில முறுமுறுக்கிற அனுபவம், கிறிஸ்தவ வாழ்க்கையில முறுமுறுக்கிற அனுபவம் எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு வருகிறதோ, எந்த ஒரு ஆண்டவுடைய பிள்ளைக்கு வருகிறதோ, அவன் உண்மை கிறிஸ்தவனாக வாழ முடியாது. எந்த சூழ்நிலையும், எல்லா சூழ்நிலையும் கடந்து போவதற்கு ஒரு கிறிஸ்தவன் பழக வேண்டும். எல்லா சூழ்நிலையும் கத்த நல்லா நடத்துற நல்லா இருக்கணும், அல்லது சூழ்நிலை வேற மாதிரி இருக்கா சந்தோஷமா போகணும். எல்லா சூழ்நிலைகளையும் பழக வேண்டும். அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பவுல் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்ட ஒரு தெய்வ மனிதர், பெரிய கோடீஸ்வரர், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் கிறிஸ்துவுக்காக, மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனரமியம் நமக்கு கடந்து வர வேண்டும். முறுமுறுப்பான, நான் அங்க அப்படி இருந்தேன், இந்த சூழ்நிலை இங்க இப்படி இருக்கிறேன், எனக்கு அந்த சூழ்நிலை தான் பிடிச்சிருக்கு, இல்லை சொல்ல முடியாது. கர்த்தர் எந்த சூழ்நிலையை உங்களை அனுமதித்திருக்கிறாரோ அந்த சூழ்நிலையில ஓட வேண்டும், அந்த சூழ்நிலையிலே வாழ வேண்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட பேசி நீர் உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்குமானால் கர்த்தர் எடுத்து போடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.